ஹாய் கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் அனுப்ப போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க ஈவெண்ட்ஸை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து அப்படி என்ன ஈவெண்ட் வந்து நமக்கு கேமில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ புதுசாக வந்து ஸோ எமோட் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 தடவை பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து ஸோ கேமில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே ஈவெண்ட் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸோ புதுசாக வந்து ஒரு லெஜெண்டரி எமோட் மூலிமா பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து அந்த ஈவெண்ட் வந்து ஸோ கேமில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய எமோட் வந்து எப்படி எடுக்கிறது, ஸோ அந்த எமோட்டை எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும், ஸோ அந்த எமோட்டை வந்து நீங்கள் எடுக்கலாமா வேணாமா, ஸோ அது வந்து ஒருத்தா ஒருத்திலேன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ நமக்கு வந்து அந்த எமோட் பார்ட்டின்ற அந்த ஈவெண்ட் வந்து ஸோ இன்றைக்கி மார்னிங் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 சம்திங் பார்த்தீங்கன்னா கேமில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு அந்த ஈவெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ரிவார்டு எப்படி இருக்குது, ஸோ இல்லை எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒன்பது வேணால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து அந்த ஈவெண்ட் வந்து ஈவெண்ட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம டேரெக்டாக ஈவெண்ட்ஸை ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தோம். ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து எமோட் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் கோட்டு கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா ஸோ உள்ளே வந்த உடனே வந்து எமோட் பார்ட்டின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டைம் வந்து நமக்கு கேமில் கொடுத்துட்டாங்க. ஸோ உள்ளே வந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டோட ரூல்ஸில் வந்து ஸோ அவுட் டு பிளேயில் பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குமா. ஸோ அதில் வந்து நீங்கள் டைமண்ட்ஸ் கொடுத்து ஸ்பின் பண்ணுறதுலையுமா ஸோ அதில் இருக்க எமோட் வந்து உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஈவெண்ட்டோட பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து இன்றைக்கி 29th April ஸோ 5th May வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து நம்ம இந்தியன் சர்வரில் இருக்குமா. ஸோ அந்த டேட்டுக்குள்ளே வந்து என்றைக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ரிவார்டு வந்து எடுத்துக்கலாமா. ஸோ அதுக்கடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி பக்கம் பக்கமாக பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி நானே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குமா. ஸோ இதில் வந்து டைமண்ட்ஸ் கொடுத்து தான் வந்து ஸ்பின் பண்ண முடியும். ஸோ அது வந்து எவ்வளோ டைமண்ட்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து ஸோ இந்த ஈவெண்ட்டோட ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து ஸோ இந்த ஈவெண்ட் எமோட் பார்ட்டின்றதுனால பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ரிவார்டுமே வந்து எமோட்டாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து கிராண்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி எமோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ ஒரு எமோட் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இந்த K1 Night அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸர் எமோட் வந்து வந்து பாருங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு அப்டேட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பாருங்கள். ஸோ அந்த எமோட்டு தான் வந்து ஸோ இதில் லெஜெண்டரி எமோட்டாக பார்த்தீங்கன்னா புது எமோட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எமோட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு. ஸோ அந்த எமோட் வந்து எப்படி எடுக்கிறது, ஸோ இதில் இருக்கக்கூடிய எமோட் எடுக்கணும்னா எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்பின் பண்ணியே பார்த்தல. இதில் வந்து ஸ்பின் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ட்ரா சூப்பர் ட்ரான்னு சொல்லிட்டு ஸோ 2 ஸ்பின் இருக்குது. ஸோ அதில் வந்து நார்மல் ட்ராவில் வந்து ஸோ டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் மட்டும் வந்து 9 டைமண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுவே வந்து சூப்பர் ட்ராவில் டிஸ்கவுண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் மட்டும் வந்து 99 டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்னுக்கு மட்டும் தான். ஸோ செகண்ட் ஸ்பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அந்த டைமண்ட் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம டேரக்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியே பார்த்தல. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பின் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ராவில் வந்து ஒரு 9 டைமண்ட்ஸ் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பின் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பின்னே வந்து சிறப்பான ரிவார்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்பின் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட்ஸ் வந்து ஸோ டபுள் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம சூப்பர் ட்ராவிலே வந்து நம்ம ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து அந்த எமௌண்ட் எவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சூப்பர் ட்ராவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பின் வந்து 99 டைமண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ட்ராவில் வந்து நம்ம வெறும் 5 ஸ்பின்னு பண்ணாலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த லெஜெண்டரி எமௌண்ட் வந்து கிடச்சிருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிலே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி வந்து 5 ஸ்பின்ல நமக்கு அந்த எமௌண்ட் வந்து கிடைக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ சூப்பர் ட்ராவில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 99 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணோம்னா நமக்கு வந்து சிறப்பான ஒரு எமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ செகண்ட் ஸ்பின் வந்து அதே மாதிரி நம்ம 199 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணோம்னா ஸோ அதுலேயுமே வந்து ஒரு தரமான எமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஸ்பின்னு வந்து 200 டைமண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்பின் பண்ணுறப்ப வந்து ஸோ இருக்கக்கூடிய எமௌண்ட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஸ்பின்லேயுமே வந்து ஒரு தரமான எமௌண்ட் தான். இப்போ வந்து லாஸ்ட் ஸ்பின்னு வந்து நம்ம ஸ்பின் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அந்த பாக்ஸர் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதில் அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 5 லெஜெண்டரி எமௌண்ட்டில் வந்து அந்த பாக்ஸர் எமௌண்ட்டை தவிர எல்லா எமௌண்ட்டுமே வந்து நம்ம கிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்லேயே வந்து ஸோ நமக்கு அந்த பாக்ஸர் லெஜெண்டரி எமௌண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் வந்து மற்றபடி வேறு எதனா எமௌண்ட் வந்து உங்ககிட்ட இல்லாமல் இருந்ததுன்னா ஸோ அந்த எமௌண்ட்டு கிடைக்கிறதுக்குமே உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்ல வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சூப்பர் ஸ்பின்ல வந்து ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்ல வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய லெஜெண்டரி எமௌண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து உங்களுக்கு லக் இருந்ததுன்னா அந்த 5 ஸ்பின்னுக்குள்ளே வந்து எந்த ஸ்பின்ல வேணாலும் கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். அப்படியே வந்து இந்த பாக்ஸர் எமௌண்ட் வந்து கிடைக்கலாம், வேறு எதனா எமௌண்ட் கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா என்கிட்ட எல்லா எமௌண்ட்டும் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸோ இந்த பாக்ஸர் எமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஸோ ஒரு 700 டைமண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 650 டைமண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பென் ஆயிருக்கு. அவ்வளோ டைமண்ட்ஸ்க்கு வந்து இந்த எமௌண்ட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா
ஸோ கண்டிப்பாக வந்து அதையுமே போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் அந்த எமௌண்ட் வந்து அவ்வளோ டைமண்ட்ஸ் கொடுத்தான்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக பேக் போயிட்டு ஸோ கலெக்ஷனில் வந்து அந்த எமௌண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். ஸோ கலெக்ஷனில் வந்துனா நமக்கு வந்து ஸோ எமௌண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் வந்து இப்போ நமக்கு புதுசாக கிடைச்ச எமௌண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து நமக்கு ரெட் மார்க் பார்த்தீங்கன்னா காமிக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணி அந்த எமௌண்ட் வந்து எப்படி இருக்குது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி ஸோ அந்த எமௌண்ட் வந்து ஒருத்தா ஒருத்திலேன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். இங்கடா எமௌண்ட்டை காணான்னு பார்த்தா ஸோ மேலே வந்து ஆடாக இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க நான் வந்து செக் பண்ணி பார்த்துறேன். ஸோ எமௌண்ட் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ எமௌண்ட் வந்து நமக்கு மேலே கலெக்ஷனில் பார்த்து ஸோ இங்கே வந்து ஆட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்டு. ஸோ நமக்கு வந்து அந்த மோர் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டு அந்த எமௌண்ட் நேம் வந்து கொடுத்துருக்கான். அதாவது பாக்ஸர் டிசைன்லேயே தான் பார்த்தீங்கன்னா ஸோ கேவோ நைட்டுக்கான அந்த எமௌண்ட்டு ஸோ வேறு லெவலாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பஞ்ச் பண்ண உடனே வந்து ஸோ அந்த எஃபெக்ட்டு ஸோ எல்லாமே வந்து தாறுமாறாக பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எமௌண்ட் வந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்த்தாகவும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த எமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா எக்யூப் பண்ணி ஸோ லாபியில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து டேரெக்டாக பேக் வந்து இந்த எமௌண்ட் வந்து யூஸ் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட்டு ஸோ வேறு லெவலாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஒர்த்தாகவும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபன்னாகவே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலான எமௌண்ட்னே சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கே வந்து சீரியஸாலுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தாவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் இருக்க எமௌண்ட் வந்து ஸோ நம்மளோட ஐடியில் எவ்வளோ டைமண்ட்ஸ் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸோ 600 டைமண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஸோ நம்ம ஸ்பின் பண்ணியிருக்கோம். அதுவே வந்து உங்களோட ஐடியில் பார்த்தீங்கன்னா லக் இருந்ததுன்னா ஸோ அந்த சூப்பர் ஸ்பின்னில் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணுறப்ப வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்னு செகண்ட் ஸ்பின்னு அதுலேயே கூட கிடைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா அவங்க சொல்லியிருக்க மாதிரி வந்து 5th ஸ்பின்னில் தான் வந்து உங்களுக்கு எமௌண்ட் கிடைக்கணும் இருந்ததுன்னா ஸோ அதில் கிடைச்சாலும் வந்து உங்களுக்கு 600 டைமண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின்னு செகண்ட் ஸ்பின்லாம் கிடச்சிதுன்னா ஸோ கம்மியான டைமண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எமௌண்ட் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்னில் கிடைக்கலாம் கூட வந்து செகண்ட் 5 ஸ்பின்லையும் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த கிராண்ட் ப்ரைஸில் வந்து ஃபஸ்ட்டு 5 எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி எமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸர் எமௌண்ட்டை தவிர வேறு எதனா எமௌண்ட் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்காம இருந்து ஸோ அந்த எமௌண்ட்டும் கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்த பாக்ஸர் எமௌண்ட்டை தவிர எல்லா எமௌண்ட்டும் கிடைச்சதுனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ஸ்பின்லேயே வந்து நமக்கு இந்த பாக்ஸர் எமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ 100% வந்து கேரண்டியாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி வேணாலும் கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுங்கள். ஏன்னா எவ்வளோ டைமண்ட்ஸ்க்கு வேணாலும் கிடைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எமௌண்ட் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ டைமண்ட்ஸில் இந்த எமௌண்ட் வந்து கிடச்சிது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த எமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு எடுத்தே பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து இந்த எமௌண்ட் உங்களுக்கு வந்து ஒர்த்தாக இருக்க மாதிரி தோணுதான்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சர்வருக்கு வந்திருக்கு ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது மட்டும் தான் வந்து கேமில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நமக்கு அப்டேட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி வந்து ஸோ வேறு எந்த ஒரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு கேமில் வந்து கொண்டு வரல. ஸோ அப்படி எதனா அப்டேட் வந்து ஈவெண்ட்டுக்குள்ளே வந்ததுன்னா ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அந்த எமௌண்ட் பார்ட்டின்ற ஈவெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இந்த ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த எமௌண்ட் பார்ட்டின்ற ஈவெண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் ஃப்ரெண்ட்ஸ், கீப் மீட்டிங் நெக்ஸ்ட்.